அண்டா வந்து பயங்கரமா எடுத்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் படம் மாதிரி தமிழ் படம் மாதிரி இல்ல. ஆ செம்மையா இருக்கு. யோகி பாபு காவடி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. யோகி பாபு காவடி நல்லா இருக்கு படம். ஃபைட்லாம் சும்மா அப்படியே அதிருது. அதான் இங்கிலீஷ் படம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு ஜெயிச்சாடலாம் படம் பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி தெரியுமா அப்படியே அடுத்த ஸ்டீன் என்ன நடக்கணும்னு. அது போல பயங்கரமா இருக்கு. நான் படம் ரெண்டு மூணு வாட்டி கூட பார்க்கலாம். செம்மையா இருக்கு. நான் படம் விஷயம் ஆக்டிங் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நான் இப்போ மஜா இது பண்ணிடுற போல நல்லா இருக்கு படம். டைரக்ஷன் வந்து வேற லெவலில் இருக்கு. பட் வன்முறை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. பட் இருந்தாலும் எமோஷனல் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்க வேற லெவலில் இருக்கு சார். இந்த படத்துக்கு ஒன்று கூட குறையே சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்று கூட என்ன படுத்து அப்படின்னா ஒன்னோட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கு. எல்லாமே நூற்றுக்கு நூறு எல்லாத்துக்கும் நூறு. அது என் டைரக்ஷனுக்கான நூறு கொடுக்கணும். நடிப்பான சலன் நூற்றுக்கு நூறு கொடுக்கணும். மியூசிக் கொடுக்கணும். இப்போ என்ன மாதிரி ஓல்டு மேனுக்கே பிடிக்குதுன்னா பாரு. அப்போ அந்த காலத்தில் சிவாஜி படம் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி படம் பார்க்குறேன். படம் நல்லா இருக்கு. ஹரியானா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விரித்தனமான ஒரு பயங்கரமான படம் எடுத்திருக்காரு. அது இன்னும் அவர் நிறைய எடுக்கணும்னு ஆசை இருக்கு. ரெண்டாவது வந்து முன்னாடி இருந்த பார்த்த படத்தை விட இப்போ வந்து கொஞ்சம் நல்லா விரித்தனமாக இருக்கு. ரெண்டு பேரோட பேர் எப்படி இருந்தது? சரி, யோகி பாபு காமெடியில் அவர் கூட ஆயிருந்தீங்களா? விஷால் ஹரியோட படமே சிங்கம் 3 அப்புறம் சாமி எல்லாமே நல்லா இருக்கும். உடம்பு சரியில்லாமல் ஆகி இப்போ இந்த படம் நல்ல படமாக எடுத்திருக்கு. இந்த படம் வந்து பழைய படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது? எல்லாத்த விட விஷால் ரொம்ப அகங்காரமாக நடிச்சிருக்காரு. புரியுதுங்களா? என்னை டிவியில் போடுங்க சொல். இல்லைப்பா, விஷால் ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது படம். படம் வந்து ஓரளவுக்கு சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கு. சண்டை வந்து பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் படம் மாதிரி தமிழ் படம் மாதிரி இல்லை. இந்த காரில் போகிறது லாரியில் வர்றதெல்லாம் தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். இப்போ என்ன மாதிரி ஓல்டு மேனுக்கே பிடிக்குதுன்னா பாரு. அப்போ அந்த காலத்தில் சிவாஜி படம் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி படம் பார்க்குறேன். சூர்யா படம் தான் நான் விரும்பி பார்ப்பேன். சூர்யா வந்து சிங்கம் 3 பார்த்தா கூட எவ்வளோ அலுப்பே தட்டாது. சாமியும் அந்த மாதிரி அலுப்பு தட்டாது. அது மாதிரி படம் நல்லா இருக்கு. ஆரம்பத்துலேருந்து கடவுள் நல்லா இருக்குன்னா ஆரம்பத்துலேருந்து வரைக்கும் நல்லாவே இருக்கு. படம் வந்து எனக்கு வந்து சூப்பராக இருக்கு. இந்த படம் வந்து 100 நாள் ஓடணும். நாங்கள் கும்புற கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா ஹரியானா ரொம்ப நாளைக்கு அப்புறம் விரித்தனமான ஒரு பயங்கரமான படம் எடுத்திருக்காரு. அது இன்னும் அவர் நிறைய எடுக்கணும்னு ஆசை இருக்கு. ரெண்டாவது வந்து முன்னாடி இருந்த பார்த்த படத்தை விட இப்போ வந்து கொஞ்சம் நல்லா விரித்தனமாக இருக்குது. நல்லாயிருக்கு படம். ஃபைட்லாம் சும்மா அப்படியே அதிருது. அதை இங்கிலீஷ் படம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு ஜெயிச்சாடலாம் படம் பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விரித்தனமாக அப்படியே அடுத்த ஸ்டீன் என்ன நடக்கணும்னு. அது போல் நல்லா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அப்படியே ஒரு பாரசாரமாக இருக்குது. அப்படியே தேட்டர் உட்கார முடியல, சீட்டில் உட்கார முடியல. இந்த தேட்டர் வேறு சரியான தேட்டர் இருக்குது. அப்படியே அதிர சீட்டுக்கு அடியில் சும்மா அப்படியே ஒரு எஃபெக்டோட ஒவ்வொரு சீனுமே அப்படியே பயங்கரமாக இருக்குது. அது என்ன பார்க்கணும் போல இன்னும் நான் விரிதனமாக இருக்குது. இன்னும் ஒரு நாலு நாலஞ்சு தான் போகிறதுக்குள்ளே போகிறேன். மியூசிக்கில் எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக் வந்து அருமையாக இருக்கலாம். இந்த படத்துக்கு ஒன்று கூட குறையே சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்று கூட என்ன படுத்து அப்படின்னா ஒன்றோட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே நூற்றுக்கு நூறு எல்லாத்துக்கும் நூறு. அது என் டைரக்ஷனுக்கான நூறு கொடுக்கணும். நடிப்பான சலன் நூற்றுக்கு நூறு கொடுக்கணும். மியூசிக் கொடுக்கணும். அது ஒரு வித்தியாசமான கதை இது. அம்மா சென்டிமெண்ட்டில் நாங்களாம் அழுதுட்டு வரணும். ஆரம்பத்துலேருந்து அழுதுனா இப்பயுமே அழுது தான் வரணும். அதனால் அருமையாக இருக்குது. வேறு எது நல்லா தான் விஷால் நடிச்சிக்கிறாரு. டைலாக்கு நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. ஹரி டைரக்டர் நல்லா தான் பண்ணிக்கிறாரு. யோகி பாபு அந்த கதை எல்லாம் சூப்பராக பாட்டில் நல்லா இருக்கு. நானே படத்துக்கு வர மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் பாட்டி மூலியமாக தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது. மாமா கேரக்டர் பண்ணிடுறாங்க பார்த்திங்களா? அது பயங்கரமாக இருக்குது. நான் படம் ரெண்டு மூணு வாட்டி கூட பார்க்கலாம்ண்ணா. செம்மையாக இருக்குது. நான் படம் விஷயம் ஆக்டிங் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. நான் இப்போ மஜா இது பண்ணிடுற போல நல்லா இருக்குது படம். நாங்கள் நல்லா இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் படம். படத்தில் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து படம் வந்து பார்க்கலாம்னா எதுக்காக வந்து படம் பார்க்கலாம்? விஷாலுக்காக பார்க்கலாம். தத்ரூபமாக நடிச்சு ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. இப்போது சண்டைக்கோழி ரெண்டாவது படத்தை விட இதில் நல்ல ரூபம் நடிச்சிருக்காரு. படத்தில் இந்த விஷயத்த நெகட்டிவ்னா எது விஷயம் நல்லா நடிச்சு? அவருக்கு ஒரு கூட டூயட் பாடுறதுல எதுவுமே இல்லை. அது இல்லாமல் கூட எத்தனையோ படம் வெற்றிகரமாக ஓடி இருக்கு. இந்த படம் அந்த மாதிரி நல்லா இருக்கு. பரவாயில்ல. ஆ நல்லா இருக்கு படம். ஆ சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குங்க. ஹரி டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கேன். படம் அருமையாக இருக்கு. நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. யோகி பாபு காமெடியில் எப்படி பண்ணியிருக்கேன்? ஆ செம்மையாக இருக்கு. யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. படம் இந்த விஷயத்துக்காக பார்க்கலன்னா என்ன விஷயமாக பார்க்கலாங்க? பார்க்கலாம். இன்னைக்கு நடக்கிற கலாச்சாரத்துக்கு நல்லா இருக்கு. எடுத்துக்காட்டாக இருக்கு. படம் நல்லா இருக்கு. சிறப்பாக இருக்கு படம்.
நல்லா இருக்கு. படத்துல ரொம்ப வன்முறை அதிகமா இருக்குன்றாங்க, அது எப்படி புரியல? வன்முறை அதிகமா இருக்கு, வன்முறை இருக்கிறது தான் காட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல தான் காட்டுறாங்க, வன்முறை இருக்கிறத காட்டுறாங்க. சார் வேற லெவல் சார், ஹரி சார் டைரக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. பட் வன்முறை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு, பட் இருந்தாலும் எமோஷனல் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்க, வேற லெவல்ல இருக்கு சார். சார் அவர் தான் சார் இப்போ அந்த விஷாலோடைய ஆக்டிங் தான் சார் வேற லெவல்ல இருக்கு. அதாவது அவர் வந்து அந்த பொண்ணை வந்து காதலியா பார்க்கல, அவங்க அம்மாவை பார்க்கிறாரு. அந்த இதில் தான் ஹரி சார் வந்து ரொம்ப ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, வேற லெவல் சார். ஹரியோட டைரக்ஷன் சார் இப்போ எப்படி சொல்றதுனாக்கா, சிங்கம் ஒன் சிங்கம் டூ எடுத்து எடுத்துருக்காரு இல்லைங்களா? அந்த அளவில் வந்து கான்செப்ட், அதாவது அந்த கான்செப்ட் வரல, கான்செப்ட் வந்து இந்த இட பிரச்சனைக்காக, அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் ஆந்திரா, அதாவது நம்ம தமிழ்நாடுக்கு ஆந்திராங்க உள்ள இட பிரச்சனைக்காக வச்சு சார். யோகி பாபு காமெடி வேற லெவலு, அது சொல்லவே வேண்டாம். ஒரே வருஷனுக்காக வீட்டு கணேஷ் வருவார், அவர் வேற லெவலில் பண்ணியிருப்பார். வில்லன் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து இவர் விஜய் சார், சாரி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. பட் எப்படி சொல்கிறதுனாக்கா, அவர் இல்லைன்னா கதையே இல்லை, கதையே இல்லை. உங்களோட பாயிண்ட் சூப்பர் சார். அவர் நல்லா எல்லா படமும் அவர் நல்லா தான் பண்ணுவார். அவர் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், எந்த போரும் கிடையாது. யோகி பாடு இது நல்லா இருக்குது, விசாரணை சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஜோடியாக நடிச்சிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா இது வந்து நம்ம இப்போல தந்தை எப்படி இருக்கோ அப்படி எடுத்திருக்காங்க படம் தான், ஆனால் அது வந்து உண்மை சம்பவம் மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்கும், நல்லா பிடிக்கும் சார். படத்தில் ரொம்ப சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்குன்றாங்க. சண்டை காட்சி தேவைக்கு தான் சார் வச்சுருக்காங்க, அப்படியெல்லாம் தேவையில்லாமல் எதுவும் வைக்கல. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்கிறதுக்கும் பொழுதுபோக்கும் இந்த வெயில் காலத்தில் அது எப்படி உள்ளே இருந்தாலும் ரசிக்கும்படி இருக்குது சார். படத்தை வந்து 3 மணி நேரம் வந்து ரொம்ப லேக் ஆகுதுன்றாங்க, லேக் ஆகுதுங்களா? இல்லை அப்படி போகிறதே தெரியலையே சார், அப்புறம் எப்படி சார் இதை பார்க்க முடியும்? நல்லா தான் வச்சுருக்காங்க. ஆமாம், வந்து என்ன விஷயத்துக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலான்னு சார். இது வந்து என்னென்னா, ஒரு என்ன சொல்லலாம், ஐயருங்கிற ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு இது நடக்குதோ அதை வந்து அவங்க எப்படி அதை டீல் பண்ணணும், எப்படி அவரை ஹீரோவுக்கு அந்த ரோலை இது பண்ணணும் அப்படின்னு நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் கிராமத்து கதையாக கொடுத்துருக்காங்க, நல்லா வந்திருக்கு சார். விஷாலுக்கு வந்து இந்த படம் வந்து வெற்றி படமாக இருக்கும், கண்டிப்பாக சார் வெற்றி படமாக இருக்கும். அவரோட நடிப்பு வந்து அருமையாக இருக்குது, ஆனால் ஃபேமிலி சென்டிமெண்ட், காதல் சென்டிமெண்ட் எல்லாம் இருக்குது. அம்மா வேஷத்தில் ஜோடி வராங்க, அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது சார். தேங்க்ஸ் சார். சூப்பர் ஹிட் ஆகணும், எதிர்பார்த்துருக்கோம் இது படம் வருது அப்படின்னு. நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாகவே இருந்தோம், பார்க்கணும் வந்து நேற்று நைட்டு வந்து பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸு அம்மையில் இன்றைக்கி நம்ம நாங்கள் வேலையை லீவ் போட்டு வந்து இன்றைக்கி பார்க்கணும் சொல்லிட்டு காலையிலேயே பார்த்துருந்தேன். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மூடு. ஓகே, அதனால் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி படம் நல்லாயிருக்கு, யோகி பாபுக்காக படம் பார்த்தேன், யோகி பாபு மொட்டரேஜ் ஏதா ஏன் விஷய விஷால் வந்து அந்தளவுக்கு ஆக்டிங் பண்ணலீங்களா? விஷால் பண்ணியிருக்காரு, வந்து நிறைய இடத்துல லாக் இருக்கு. படத்தில் ரொம்ப சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்குங்களா? ஓகே, யோகி பாபு காமெடியில் எப்படி இருக்குங்க? ஸ்க்ரீன் பிளே ஹரியோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குங்க? ஸோ பிரியாணி பாபு சங்கர் அவங்க பேர் எப்படி இருக்குங்க? சரி ஓகே, ஓவராலாம் விஷயாலுக்கு இந்த படம் வந்து கம்பேக் ஃபிலிமாக இருக்குங்களா இல்லை ஃப்ளாப் அந்த ஆவரேஜான ஃபிலிம் தான்? ஓகே, படம் எப்படி இருக்கு? படத்தை பற்றி சும்மா சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? என்ன கதையாக இருக்குது, கதையாக இருக்குது. அந்த சண்டை வந்து ரொம்ப வந்து அதிகமாக அடிக்கிறதுனால போர் அடிக்குதுங்களா? ஓவராலாக வந்து படம் விஷாலுக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்குங்க? வெற்றி படமாக எப்படி இருக்குங்க படம்? ஓகே, விஷால் படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தேவையில்லாமல் வந்து கில்லி ரீலீஸ் விட்டுருக்காங்க, இதனால் வந்து விஷால் சார் வந்து தேட்டருக்கு கிடைக்கலன்றாங்க, அதை பற்றி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம் புது படம் வரும்போது வந்து இந்த மாதிரி பழைய படத்தை வந்து ரீலீஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? வியாபார கண்ணோடு தான் பார்க்கணும் என்ன பொறுத்தவரைக்கும், ஏன்னா கில்லி அப்படின்னு இல்லை, அவங்க ரசிகரும் பார்க்கணும், நம்ம அண்ணனோட ரசிகரும் பார்க்கணும். நான் வந்து பொது பிரச்சனை, நான் பொதுவான ஆள், நான் என்னை பொறுத்த வரைக்கும்
எல்லாம் படமே ஓடணும். இப்போ அவங்களாம் பணம் போட்டு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அதுவும் ஓடிச்சு. திருப்பியும் அவர் எல்லாமே இப்போ திருப்பியும் டெய்லியுமே சாம்பார் இட்லி இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு டேஸ்ட்டுக்கு மாற்றி சாப்பிட்றாங்களே, அது போல தான் அவங்க படமாக வரணும். நல்லா நூறு நூலில் ஓடணும், என்னை பார்த்து நல்லா ஓடணும், எல்லாம் படமும் நல்லா ஓடணும் தானே, அடுத்த திருப்பி பண்ணினே இருப்பாங்க, அது போட்டு போடாமல் கஷ்டம் இல்லை. அதெல்லாம் அவர் படமும் அவர் ஓட்டும், நம்ம தளபதி ஓட்டம் சொல்லுங்க. இல்லை படம் எப்படி சொல்லுங்க, படத்தில் என்ன பிடிச்சது, படம் எதுக்காக இந்த படத்தை பார்க்கலான்னு என்ன விஷயம், படத்தில் என்ன விஷயம் பிடிக்கலண்ணா, ரொம்ப வன்முறை அதிகமாக இருக்குன்றாங்களா, வன்முறை அதிகமாக இருக்குன்றாங்களா, படம் பிடிக்கல, ஆ சொல்லுங்க சொல்லுங்க, ஆ சரி ஓகே, படத்தில் ரொம்ப வன்முறை அதிகமாக இருக்குன்றாங்களா, அது அப்படி ஆ பிரியா பவனி சங்கர் அவங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தது, யோகி பாபு காமெடியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்லா இருந்தது. படத்தை இந்த விஷயத்துக்காக பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், எதுக்காக வந்து பார்க்கலாங்க, ஆக்ஷனுக்காக பண்ண. ஹரி வந்து இந்த படத்தில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காருங்களா, படம் எப்படி இருக்கு, சும்மா ரெண்டு லைன் சும்மா சொல்லுங்க, படம் பார்க்கல, சரி நீங்க சொல்லுங்க, ஆ சரி படத்தில் ஹரி எப்படி, ஹரியோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்க, ஸ்க்ரீன் பிளேலாம் அண்ட் விஷால் ஆக்டிங் எப்படி இருந்தது, படத்தில் வந்து ரொம்ப வந்து வன்முறை அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்களா, எப்படி இருக்கு, ரெண்டு பேரோட பேர் எப்படி இருந்தது, சரி யோகி பாபு காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருந்துங்களா, ஓகே தேங்க்யூ, அக்கா படம் எப்படி இருக்குங்க சொல்லுங்க, படம் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில், சும்மா சொல்லுங்க அக்கா, சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ஆ படத்தை இந்த விஷயத்துக்காக பார்க்கலாம், எதுக்காக பார்க்கலாங்க, அம்மாவுக்காக பார்க்கலாம், யோகி பாபு எப்படி காமெடி பண்ணியிருக்காருங்க.